ஒன்றரை டன்னுக்கு பிரியாணி செஞ்சு மாதிரி உச்சிக்கிற காலி பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. என்னாச்சு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல ஃபேமஸான பிரியாணி நிறையவே கிடைக்கும். அது ஒன்றாவது பிரியாணி ஆனால் மல்லிகா பிரியாணி ட்ரை பண்ணி ஆகணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சரி, ட்ரை பண்ணி ஆகும் சொல்லி மேப்பில் போட்டால் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் இருந்துச்சு அந்த லொக்கேஷன் இருந்து. ஸோ வேறு வழியில் ஒரு ஆட்டோ புக் பண்ணி போய் சேர்ந்துட்டோம். போனதுமே நோட்டீஸ் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் மாதிரி இல்லை, பார்க்குறது ரெசார்ட் டைப்பில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் போட்டு பக்காவாக பண்ணி வச்சிருந்தாங்க. ஆம்பியன்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா பிரியாணி சுட சுட பிளேட் அடிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே போய் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம். சைடிஸ்க்காக சாப்பிடலாம் பார்த்தா மட்டன் ஃப்ரை எங்களுக்கு ரொம்ப நல்லா சொன்னதால மட்டன் ஃப்ரை இருக்கான் கேட்டால் மட்டன் ஃப்ரை நம்ம போனது காலி அடிச்சு சொல்லிட்டாங்க. வேறு வழியில் ஈரல் ஃப்ரை ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டோம். அந்த பிரியாணி சுட சுட வாங்கினது வச்ச உடனே அந்த டேஸ்ட்டுக்கும் அந்த அரமாக்கும் வேற லெவல் டெம்ப் பண்ணி முடிச்சது. சாப்பிட்டே ஆகணும் சொல்லிட்டு ஒரு நல்ல பீஸா எடுத்து பிரியாணி சேர்த்து வாயில் சாப்பிட்டு பார்த்தேன். வேற லெவல் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். நான் சாப்பிட்டது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி சொல்லலாம். இந்த ரெஸ்டார்ட்டோட ஸ்டார்டிங் நிறைய பிசினஸ் பண்ணிட்டு கடைசியில் இந்த பிரியாணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங்ல ஜஸ்ட் 1 kg ஆரம்பிச்சு பிரியாணி இப்போ கிட்டத்தட்ட 1500 கிலோக்கு ஒரு நாளைக்கு கூட சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ஒர்த்தாக கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சைடில் சில ஸ்டார்ட்ஸ்லாம் போட்டுதாங்க. ஸ்வீட்ஸும் பீடர்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவ்வளோ ட்ரை பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ஒர்த்தாங்க. கண்டிப்பாக ரொம்ப ஒர்த்தான பிரியாணி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மறக்காம வீடியோ பார்க்கவே லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். Check the mic and make sure it sound right, boys.